டிபின்றது ஒரு பரம்பரை வியாதியோ குணப்படுத்த முடியாதது கிடையாது. இப்போ ஒரு நோயாளிகளுக்கு வந்து நம்ம வந்து டிபி இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா அந்த நோயாளி மட்டும் அவங்க நோயை வந்து குணப்படுத்திக்க முடியாது. அவங்க அவங்கள சார்ந்தவங்களும் அதுக்கான முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க அவர் மேலே ஒரு அக்கறை எடுத்து அவருக்கு தேவைப்படும் உணவு, அவருக்கான வாழ்வியலுக்கான சூழ்நிலை இதெல்லாம் வழங்கணும். எப்பப்போ மாத்திரை சாப்பிட்றாங்களா இல்லையா, அவங்களுக்கு என்ன உணவு தேவைப்படுது, இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே அவங்கள வந்து ஒரு நோயாளியை பார்க்காம ஒரு குடும்பத்தில் எப்பயும் பார்க்குற ஒரு சாதாரண உறுப்பினராக பார்த்தா அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மருத்துவர் குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த நோயிலேருந்து முழுமையாக விடுபட்டுருவாங்க. அவங்க நம்மளோட நம்மளாக தான் வாழ போகிறாங்க. ஒரு நோயாளி வைத்தியம் எடுக்கிறாங்கன்னா அது அவரோட பொறுப்பு மட்டும் இல்லை, அவங்க குடும்பம், அவங்க குடும்பத்தில் சார்ந்தவங்க, நண்பர்கள், பணியிடத்தில் இருக்கவங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் தேவை. எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஊக்கமும் ஒத்துழைப்பும் தான் அந்த நோயாளியை வந்து அவங்க நோயிலேருந்து பூரணமாக வேகமாக விடுபடுறதுக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதனால் எல்லோரும் அவங்க சப்போர்ட்டை கொடுக்கணும்.